வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். கிட்னி ஃபெயிலியர் பத்தி நம்ம போன வாரம் பார்த்துட்டு இருந்தோம். இதுல வந்துட்டு அதோட அறிகுறிகள் என்ன, என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு மட்டும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஜென்ரலா கிட்னி ஃபெயிலியர் ஆக போது ஒரு பேஷண்ட்டுக்கு, இல்ல அவங்க கிட்னி வந்து டேமேஜ் ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு, அதுக்காக என்ன பேஷண்ட் வந்து ஃபீல் பண்ணலாம், சுத்தி பாக்குறவங்க வந்து என்ன அறிகுறிகள் பார்த்தா உனக்கு என்ன உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்க, எதுக்கும் உனக்கு கிட்னில எதுவும் ப்ராப்ளம் இருக்கா நீ பாத்துறேன் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் என்னென்ன எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா, ஜென்ரலா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தும் போது ஒரு அனிமிக் ரத்த சோகை நிறைய இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ணும் போது அந்த எரித்ரோபாய்டின் ப்ரொடக்ஷன், கிட்னி தான் உற்பத்தி பண்ணணும், அது குறையும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரத்த சோகை நிறைய வரும். இந்த ரத்த சோகைனால அவங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க ஈஸியா. ஏன்னா இந்த ரத்த சிவப்பணுக்கள்ல இருக்கிற அந்த ஹீம் போர்ஷன், இந்த குளோபின் போர்ஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் அந்த ஆக்சிஜன் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு எல்லா இடத்துக்கும் நல்ல ரத்தத்தை எடுத்துன்னு போய் அந்த ஆக்சிஜன் அந்த இடத்துக்கு கொடுத்தாதான் அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா நல்லா வேலை பார்க்க முடியும். அது இல்லாதனால அவங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அனிமிக் லுக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி பார்த்த உடனே அந்த கண்ணுக்கு கீழே ஒரு பஃபினஸ், ஜென்ரலாக உடம்பு ஃபுல்லாக வீக்கம், கால் வீக்கம், எங்கேயாவது ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி போனால் கால் தொங்க போட்டு போனால் கால் லைட்டாக அதைக்கிறது வந்து கால் வீக்கம், கிட்னி ஃபெயிலியரில் வரலாம், ஹார்ட் ஃபெயிலியரில் வரலாம், லிவர் டிசீசஸில் வரலாம், அனீமியா, ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன், நிறைய நோய்களில் வரலாம். ஆனால் கிட்னி ஃபெயிலியர் இன்னும் ஒரு காரணம் கால் வீங்குது அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஆமா இப்ப எனக்கு வயசாயிடுச்சு கால் வீங்கும்னு சொல்லுவாங்க. கால் அந்த ரத்த குழாய்கள் ப்ராப்ளம் வரல, வாரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலயும் கால் வீங்கலாம். கால் வீக்கம்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல, ஏதோ ஒரு நோயோட அறிகுறியா இருக்கலாம். அது எதுன்னு கண்டுபிடிக்கிறது அவங்களோட வேலை. ஏன்னா நிறைய பேர் வந்து பர்சிஸ்டண்டா தூங்கி எந்திரிச்சு அந்த வீக்கம் போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கி எந்திரிச்சா வீக்கம் போயிடுறது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல எந்த வியாதியோ, லிவர் ப்ராப்ளமோ, கிட்னி ப்ராப்ளமோ, ஹார்ட் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய விஷயம், ரிவர்சபிள் ஆக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் அது. அந்த ஸ்டேஜ்லயே நீங்க பாத்தணும், உங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவோ இல்ல பெரியவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிராவல் பண்ணி பஸ்ல போயிட்டு வந்தாலோ இல்ல பகல் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு வந்தாலோ அவங்களுக்கு கால் லைட்டா வீங்கி இருக்கு, இந்த கால் எலும்பு அதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரெஷர், நீங்கள் வீக்கம் பெருசாக புஸ்ஸுன்னு பலூன்மா தெரியலனா கூட அந்த போனி பார்ட் மேலே இப்படி அழுத்தம் கொடுத்துட்டே ஒரு 1 மினிட் கொடுத்துட்டு எடுத்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்கும். அந்த குழி வந்து இருந்துச்சுனாவே உங்களுக்கு கால் வீக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம். அதில் ஸ்டேஜஸ் இருக்குது, அதை வந்துட்டு கை எடுத்த உடனே மறையிறது, கிராஜுவலாக மறையிறது, தேய்ச்சி விட்டா மறது, சிலருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த பஃபினஸ் போகும். இதில் ஸ்டேஜஸ் வந்துட்டு அதுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. பட் இவங்க வந்து இந்த மாதிரி வீக்கம் இருக்குன்னு டாக்டர் கிட்ட போய் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்து அப்பயே சரி பண்ணிக்கணும். இது வந்து இரிவர்சபிள் எப்ப ஆகும்னா தூங்கி எந்திரிச்ச அப்புறம் கூட வீக்கம் வத்தாம எப்பயுமே வீங்கி இருக்கிறது, உடம்பு ஃபுல்லாமே வந்து வீங்கி இருக்கிறது. ஆனா ரொம்ப ஏர்லியா இந்த கால் வீக்கம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஏர்லியா நம்ம பார்க்கக்கூடியது வந்து கண்ணு கீழே ஒரு பஃபினஸ். ஜென்ரலாக கண்ணுக்கு மேலே பஃபினஸ்னா சைனஸ் நிறைய டிசீசஸ் சொல்கிறோமே, லோயர் ஐலிட் இடிமான்னு சொல்லுவோம். நீங்கள் நிறைய இப்போ யாராவது ஒருத்தவங்க கிட்னி ஃபெயிலியர்னால இப்போ பாதிச்சிருக்காங்க, இல்லை டயாலிசிஸ் போயிட்டுருக்காங்க, இல்லை டிரான்ஸ்பிளான் பண்ணியிருக்காங்க, அவங்க டயாலிசிஸ் பண்ணுறது படி பழைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்களோட பழைய ஏதாவது கல்யாண வீடியோஸ் ஏதோ ஒரு இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே ஒரு பை இருக்கும். அதுதான் முதல் அறிகுறி. இந்த கண்ணுக்கு கீழே பை இருக்கு உங்க ஃபேமிலி யாருக்கோ அப்படின்னா நீங்க என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்க்கணும் நான் அடுத்து சொல்றேன். இந்த பேக் லோயர் அறிகுறிமா உங்களுக்கு தெரிஞ்சு யார வேணா எடுத்துக்கோங்க. கிட்னி அஃபெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் முன்னாடி 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கண்ணு கீழே பேக்கை நம்ம நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். நிறைய பேர் அதை பார்த்து கவனிக்காம விட்டுருவாங்க. அது பல டிசீசஸோட சிம்டம்னாலும் நீங்க மெயினா கிட்னியை நோட்டீஸ் பண்ணும், கிட்னியை கவனிக்கணும். அதே மாதிரி இந்த அனீமியானால இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளூயிட் ஓவர்லோட்னால இடிமானால உடம்பு ஃபுல்லாக வீக்கத்தினால நிறைய விஷயங்கள் வரலாம். என்ன வரலாம் அப்படின்னா மூச்சு திணறல், ஹார்ட்டுக்கு ஓவர்லோட், கஞ்சஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஃப்ளூயிட் ஓவர்லோட்னால கிட்னி வந்து நிறைய ஃப்ளூயிட் வெளியே தான் உடம்புக்குள்ளே தேக்கிறதுனால அவங்க ஹார்ட்டால் அவ்வளோ ஃப்ளூயிட்ஸை பம்ப் பண்ண முடியாமல், அதே மாதிரி அனீமியா இன்டியூஸ்ட் கார்டியாக் ஃபெயிலியர் ரத்த சோகைனால அதை வந்து பம்ப் பண்ண முடியாமல் ஹார்ட் வந்து நிறைய அஃபெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நுரையீரல நீர் ஏறிக்கிறதுனால வறட்டு இருமல் இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு நைட்டில் படுத்தா மூச்சு வாங்குறது வந்து போத் ஹார்ட் அண்ட் லங்ஸ், அவங்களுக்கு இருதய பிரச்சனையும் சரி நுரையீரல் பிரச்சனையும் சரி கம்ப்ளீட் ஹார்ட் ஃபெயிலியரில் வந்து படுத்தாவே மூச்சு சுவாசிக்க முடியாது.
அவங்களுக்கு வந்துட்டு அது ஆர்த்தோப்னியான ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு ரெஸ்ட்ல மலாக்க படுக்கும் போது அவங்களால சுவாசிக்க முடியாது, எந்திரிச்சு உட்காந்தோ இல்லை இப்படியே உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணோம். அப்புறம் பசி சுத்தமா இருக்காது, ஒமட்டல் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு கறியே சாப்பிட முடியாது, மீட் சாப்பிட முடியாது, ஏன்னா அமோனியா நிறைய இதாகிறதுனால. ரொம்ப அதிகமா காமனா நீங்க சொல்றது வந்து விக்கல். விக்கல் வந்து உப்பு சத்து கூடும் போது கண்டிப்பா இருக்கும், வெறும் உப்பு சத்துனால இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கெல்லாம் குடல் பெருக்கிறதுக்காண்டி விக்கல் வருதுன்னு சொல்லுவோம். பட் விக்கல் வந்து வயசானதுக்கு அப்புறம் டயஃப்ரம், நம்ம நுரையீரலுக்கும் வயிற்றுக்கும் நடுவில் ஒரு பேப்பர் மாதிரி ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அதனால எஃபெக்ட் ஆனா வயிறு நிறைய வியாதிகளோட அறிகுறிகள் வந்து விக்கலா இருக்கலாம். ஆனா ஒன் மேஜர் திங் வந்து உப்பு சத்து கூடுறதுனால விக்கல் வரும் இவங்களுக்கு வந்து. அதே மாதிரி உடம்பு ஃபுல்லா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய உள்ள கலெக்ட் ஆகிறனாலையும் உப்பு சத்து கூடுறனாலையும் அதிகமான அளவுக்கு அரிப்பு, வறட்சி, ட்ரை ஸ்கின். இந்த ட்ரை ஸ்கின் வந்து கிட்னி ஃபெயிலியரோட காமன் சிம்டம். அப்புறம் தூக்கமின்மை. ஒருத்தவங்களுக்கு கிட்னி பாதிக்க போகுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கிராஜுவலா தூக்கமின்மை அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும், ட்ரபிள்ஸ் இன் ஸ்லீப்பிங்னு சொல்லுவோம் அந்த தூக்கமே. அதே மாதிரி ஒபிசிட்டி, உடல் பருமனுக்கும் க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அதே அளவுக்கு தொடர்பு வந்து தூக்கமின்மைக்கும் க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்கும் இருக்கு. இது வந்து அவங்களுக்கு உடம்புல நிறைய வேஸ்ட் கலெக்ட் ஆகுறதுனால மட்டும் இல்லை, கிராஜுவலா மெட்டபாலிசம் அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் அதனாலயும் வரலாம். அதே மாதிரி நீங்க என்ன ஃபீல் பண்ணலாம் காமனா அப்படின்னா, காலில் வந்துட்டு சூவை பிடிச்சி இழுக்கிறது, அதிகமான அளவுக்கு மசில் கிராம்ப்ஸ். அது வந்து உங்களுக்கு அதுக்கு தான் நான் பொட்டாசியம் டெஃபிஷியன்சி இந்த அப்படின்லாம் சொல்லி பிரெக்னன்சியில் சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே வந்து என்னென்னா பொட்டாசியம் ஃபுட்ஸே அவங்க எடுக்கக்கூடாது. அதாவது அது டயட் நான் தனியாக ஒரு சாப்டராக சொல்லிடுறேன். இவங்களுக்கு என்ன ஆகும்னா கால்சியம் லெவல் ரொம்ப குறைஞ்சிரும் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு. அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா மசில் கிராம்ப்ஸ் ரொம்ப அதிகமான அளவுக்கு வரும். அதுக்காண்டி தான் கிரேப்ஸ் நிறைய சாப்பிட சொல்லுவோம். கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வந்துட்டு நிறைய திராட்சை பழம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கால் சூவை பிடிச்சி இழுக்கிறது கிராம்ப்ஸ் வந்து ரொம்ப நிறைய குறையும். ஜென்ரலாக முகம் பொலிவு பெறணும்னா நிறைய கிரேப்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டோன்னே எல்லாரும் கிரேப்ஸை விரும்பி சாப்பிடுவாங்கன்னா, கிரேப்ஸில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய நியூட்ரிஷியஸ் வேல்யூஸ் இருக்குது. பட் அது நம்மளுக்கு இன்னும் அந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் இருக்கும். இன்னொன்று எல்லா வேஸ்ட்டும் இந்த யூரிக் ஆசிட் அதெல்லாம் உடம்புலேருந்து வெளியேறதுனால மூட்டுகள்லாம் போய் இது பண்ணுறதுனால ரொம்ப காமனாக நான் கிளினிக்கில் வந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்கிறது, புக்கில் நான் படிக்காத விஷயம் வந்து இடுப்பு வலி. கிட்னி ஸ்டோன் இருந்தால் இடுப்பு வலிக்கும், பட் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸே ரொம்ப பேக் பெயின் பேக் பெயின் பேக் பெயின் பேக் பெயின் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதேமாதிரி ரொம்ப நாள் பேக் பெயின் சும்மா சொல்லிட்டு இருக்கவங்களுக்கே யூரியா செக் பண்ணுவாங்க. அதாவது முதுகு தண்டு வலிக்காமல் ரெண்டு சைடு, இந்த ரெண்டு சைடில் வலிக்கிறது, நடு ஸ்பைனில் வலிக்காமல் ரெண்டு சைடும். அப்போ நான் ஒரு தடவை எதுக்கும் யூரியா செக் பண்ணிக்கலாமே செக் பண்ணியே நிறைய பேருக்கு அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் ஒரு ரொம்ப காமனாக நான் புக்கில் ஆனால் பேக் பெயின் சிம்டம்ஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர்னு படிக்காத ஒரு விஷயத்த காமனாக நான் கிளினிக்கில் பார்த்தது வந்து இந்த இடுப்பு வலி. கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸும் கிட்னி ஃபெயிலியர் ஆக போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப இடுப்பு வலி, அதே மாதிரி மூட்டுகளில் வந்து உப்பு போய் படியிறனாலையும் வேஸ்ட் போய் படியிறனாலையும் ரொம்ப ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ரொம்ப மூட்டு வலி, நிறைய பேர் வலி மாத்திரைகள் அதுக்கு போட்டுட்டே வருவாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். வலி மாத்திரை போட்டனால கிட்னி ஃபெயிலியர் ஆச்சா இல்லையா, உங்களுக்கு ஏற்கனவே ஃபெயிலியர் ஆகி ஜாயின்ஸில் போய் டெபாசிட் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க பெயின் கில்லர்ஸ் எடுத்தாங்களான்றது நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக போயிடும். ரொம்ப ஈஸியாக நீங்களே நம்மளுக்கு கிட்னி பாதிக்க போகுது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் யூரின் போகும்போது சிம்பிளான ஒரு இது, நீங்கள் இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இதுலலாம் யூரின் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் யூரின் ரொம்ப நுரையாக இருக்கும். 99.99% கிட்னி ஃபெயிலியில் மட்டும்தான் இது வரும். அதாவது நம்மளுடைய முட்டை இருக்கு இல்லையா, முட்டையில் இருக்கிற ப்ரோட்டீனும் ஆல்மோஸ்ட் நம்ம யூரின்ல வெளியேற ப்ரோட்டீனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இதுதான். அதை வந்து இப்போ நம்ம முட்டை இப்படி இப்படி வேகமாக அடித்தோம்னா அந்த முட்டை வந்துட்டு மேலே பபிள்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அதே மாதிரி யூரின்ல புரோத சத்து இருக்கவங்க யூரின் போகும்போது அந்த யூரின் போய் முடிச்ச அந்த ஃப்ளஷ் மேலே பபிள்ஸ் மாதிரி நிறைய வரும். ஆண்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இதை. அப்போ அவங்க ரெண்டு மூணு தடவை ஃப்ளஷ் பண்ணால் தான் கம்ப்ளீட்டாக அந்த நுரை போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்படி இருக்குன்னா உடனே நீங்க வந்து உங்களோட யூரின்ல ஆல்புமின், ஆல்புமின் விட மைக்ரோ ஆல்புமின், அதாவது ஆல்புமின் 100 மடங்கு குட்டி விஷயம் ப்ராட்டிகல்ஸ் தான் வந்து மைக்ரோ ஆல்புமின். அது ஒரு கிட்னி ஃபெயிலியராக 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துடலாம், அப்பயே கண்டுபிடிச்சா டயட் மூலியமா வராமையே தடுக்கலாம். நான் ஏன் சொல்றேன்னா கேன்சரோ இருக்கட்டும் மீதி வியாதிகளா இருக்கட்டும் எல்லாத்த விட ரொம்ப கொடூரமா ரொம்ப வேகமா அதிகமான அளவுக்கு மக்கள் தொகை பாதிக்கப்படுறது இப்ப கிட்னி ஃபெயிலியரா இருக்கு. அது வந்து நம்ம வருமுன் காப்போம்ன்றதா எல்லாத்துலயுமே ரொம்ப சிறந்த
விஷயம். வந்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் அதுல சரியாயிடும் இதுல சரியாயிடும் அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, வர்றதுக்கு முன்னாடி முழுமையா நம்மளால தடுத்துக்க முடியற ஒரே வியாதி கிட்னி ஃபெயிலியர். கண்டிப்பா கேன்சரா இருக்கட்டும், மீதி டிசீசஸா இருக்கட்டும், வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுக்க முடியுமா, ஷியூரா இது நம்ம செய்ய முடியுமான்னு நம்மளுக்கு எந்த கேரண்டி கொடுக்க முடியாது. பட் உணவு முறை, பழக்க வழக்கங்கள், நம்மளோட ஹேபிட்ஸ், இதுல எல்லாம் கன்ஜெனிட்டல் வரலாம், நிறைய பேர் கன்ஜெனிட்டல் கிட்னி டிசீஸ், பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இதெல்லாம் விதின்னு சொல்லலாம். பட் நம்மளால தவிர்க்க முடியும், நம்மளோட அலட்சியத்தினால மட்டுமே அதிகப்படியா வருது. சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறனாலயோ இல்ல பிபி கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறனாலயோ உணவு முறை பழக்க வழக்கங்கள்னாலயோ முழுமையா நம்ம அழிச்சுக்கக்கூடிய உறுப்பு நம்மளோட கிட்னிஸ். இந்த கிட்னி ஃபெயிலியருடைய வேற சில சிம்டம்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஈஸியா சோர்ந்து போயிடுறது, டயர்ட் ஆகிறது, வீக்னஸ். இந்த இந்த அறிகுறிகள்ல உங்களுக்கு எது இருந்தாலும் ஆரம்பத்திலேயே இது ஓ இது கிட்னியா கூட இருக்கலாமே ஆஷா சொல்லியிருக்கா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் இருந்து செக் பண்ணி நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்ன்றது இது ஒரு அவேர்னஸா இருக்கட்டும். அடுத்த வீடியோ வந்து என்னென்ன உணவு முறை கட்டுப்பாடுகள் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது கிட்னி இதுக்கு, அதுக்கப்புறம் இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன, இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.